முதலாவதாக 2012ஆம் ஆண்டு வெளியான மூன்று திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். இரண்டாவதாக 2013ஆம் ஆண்டு வெளியான எதிர்நீச்சல் திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். அடுத்து மூன்றாவதாக 2014ஆம் ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். நான்காவதாக 2015ஆம் ஆண்டு வெளியான காக்கி சட்டை திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். ஐந்தாவதாக 2015ஆம் ஆண்டு வெளியான காக்கா முட்டை திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். ஆறாவதாக 2015ஆம் ஆண்டு வெளியான மாரி திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். ஏழாவதாக 2015ஆம் ஆண்டு வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். எட்டாவதாக 2016ஆம் ஆண்டு வெளியான விசாரணை திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். ஒன்பதாவதாக 2016ஆம் ஆண்டு வெளியான அம்மா கணக்கு திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பத்தாவதாக 2017ஆம் ஆண்டு வெளியான சினிமா வீரன் எனும் திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பதினோராவதாக 2017ஆம் ஆண்டு வெளியான பவர் பாண்டி திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பன்னிரெண்டாவதாக 2017ஆம் ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பதிமூன்றாவதாக 2017ஆம் ஆண்டு வெளியான தரங்கம் எனும் மலையாள திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பதினான்காவதாக 2018ஆம் ஆண்டு வெளியான காலா திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். பதினைந்தாவதாக 2018ஆம் ஆண்டு வெளியான வடசென்னை திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள். கடைசியாக 16ஆவதாக 2018ஆம் ஆண்டு வெளியான மாரி 2 திரைப்படத்தின் புரொடியூசர் நடிகர் தனுஷ் அவர்கள்.